Hello guys, this is Naren and welcome back to our channel. So first video in our office la na edutirukken because veetla seriya time kedaikadilla. So romba naala achu or video podu. Adnala indha video office la nae eduthiralan pagala. So inna video nu pathina is nammalode riding boots. புதுசாக அப்கிரேட் பண்ணியிருக்கேன். கிருபா ப்ரோ தான் என்னை பிரெயின் வாஷ் பண்ணி இதை வாங்க வச்சிட்டாரு. பட் செம்ம யூஸ்ஃபுல். நான் என்னென்ன இருக்குது, எவ்வளோக்கு வாங்கினேன், எங்கே வாங்கினேன் எல்லாமே வந்து டீட்டெயிலாக சொல்கிறோம் பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்திருக்கிற ரைடிங் பூட். அந்த இது என்ன ரைடிங் பூட்னு பார்த்திங்கன்னா இஸ் இட் இஸ் ரைடா. ஸோ ரைடாவோட ஃபுல் பூட் மாடல் இது. ஆக்சுவலாக பார்த்திங்களா ரிஃப்ளெக்டர்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குல்ல. ஸோ நைட் ரைட் பண்ணுறப்போ ஒரு எல்லாவே செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து ஆக்சுவலாக எவ்வளோக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா 5800. ஆக்சுவலாக நான் வாங்க போனது வந்து இது இல்லை. எந்த பூட்டு வாங்க போனேன்னு பார்த்தீங்கன்னா ஒராசோவோட ஃபுல் பூட் மாடல் வாங்க போனேன். அது வந்து இதோட ப்ரைஸ் ரேஞ்சிலையும் கம்மி, பட் அது வந்து கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு தவிர்த்து ஃப்ரண்ட்டில் அதில் வந்து மெட்டல் வரும், இதில் வந்து மெட்டல் இல்லை, பட் அதுவே வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் நான் வந்து இதுக்கு போயிட்டேன். இதோட ஆஃப் மாடல் தான் நான் பார்த்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வரும். இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட்னா எது வரைக்கும்னு பார்த்திங்கன்னா இந்த மெம்பரைன் வருதுல்ல, ஸோ இந்த மெம்பரைன் வரைக்குமே வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான், உள்ளே தண்ணி உள்ளே இறங்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஒன்று நான் வந்து ரெயினில் ரைட் பண்ணல, ஏன்னா ஒராசவும் பார்த்திங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான். ஃபஸ்ட்டு வாட்டர் ப்ரூஃபாக இருந்துச்சு, அதுக்கப்புறமா வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக மாற்றிட்டாங்க. பட் அது வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஷால் ப்ரோ சொன்ன ரிவ்யூ படி தண்ணி உள்ளே இறங்குறதுன்னு தான் சொன்னார். பட் இதோட கம்ஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது ரைடிங் பண்ணுறப்பெல்லாம். இன்றைக்கி காலையில் தான் ஃபஸ்ட்டு வாட்டி ஓட்டி பார்த்தேன். இப்போ வந்து ரிட்டன் அப்படியே போகிறப்போ நான் வந்து உங்களுக்கு வ்ளாக்லேயே கூட வரேன், எப்படி இருக்குது, என்னென்ன ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு. பட் நீங்கள் வந்து இதை எடுத்த உடனே டைரெக்டாக கண்டிப்பாக எந்த ரைடுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது, பிகாஸ் கொஞ்ச நாளாச்சும் உங்களுக்கு இது பழகணும், அதுக்கப்புறமா தான் இது போடுறதுக்கான ப்ராக்டிஸ் வரும். பிகாஸ் நீங்கள் லேண்ட்லேருந்து ஃபுல்லி ஐசோலேட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். பிகாஸ் நீங்கள் போட்டு பார்த்தா தான் அந்த ஃபீல் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், எனக்கு பொறுத்த வரைக்கும் இதில் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் தான். பட் எனக்கு இன்னும் இந்த ஜிப்பு தான் வந்து ஃபுல் கான்ஃபிடென்ட் கொடுக்கல. பிகாஸ் இந்த ஜிப்பு வந்து எந்த அளவுக்கு உழைக்கும்னு தெரில, பட் அதுக்குமே வந்து 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஜிப்பு இடம்லாம் போயிடுச்சுன்னா வந்து மாற்றிக்கலான்ட்டு. எனக்கு ஜிப்பு தவிர்த்து மீதி கம்ஃபர்ட் வைஸு உள்ள குஷன் வைஸு எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. ஸோ போட்டுட்டு நடக்கிறப்பையும் அவ்வளோ இது ஃபுல் பூட்டு தான் இருந்தாலும் பார்க்க அவ்வளோ ஒன்றும் தனியாக வியர்டாக தெரியல, அதனாலே வந்து நான் இது எடுத்துட்டேன். ஸோ கைஸ், அடுத்த ரைடு போகிறப்ப தான் தெரியும். இப்போது இன்னொரு 3 டேஸில் வந்து இங்கே லோக்கலில் பிச்சாவரம் போவேன். இப்போ போகிறப்ப தான் வந்து இது ஒரு ரைடு பர்பஸுக்கு யூஸ் பண்ண போகிறேன், பார்த்துட்டு நான் சொல்கிறேன். சரி வாங்க போயிட்டு இது ரைட் பண்ணுறப்போ என்ன ஃபீல் இருக்குது அப்படின்றத நான் கட்டுறேன். ஐயா, நான் கோப்ரோ பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து வந்திருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. பட் இந்த ஆங்கிள் மடக்கிறப்போ தான் தனியாக ஷூ ஃபீல் ஆகுது. மேபி புதுசாக இருக்கிறனால அதை அப்படி தனியாக ஃபீல் ஆகுதா தெரியல. அது மட்டும் லைட்டாக கொஞ்சம் வியர்டாக ஃபீல் ஆகுது, மற்றபடி நல்லாயிருக்கு. கியர் ஷிஃப்டிங்க்கும் வந்து நல்ல கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. அண்ட் தனியாக அந்த டிஸ்கம்ஃபர்ட் எதுவும் தனியாக தெரியல, ஜஸ்ட்டா தனியாக அந்த டிஸ்கம்ஃபர்ட் தெரியல, நல்லாயிருக்கு. பட் புதுசாக யூஸ் பண்ணுறப்போ பிரேக் வந்து பார்த்து அப்ளை பண்ணோம், பிகாஸ் எவ்வளோ இன்டென்ஸில் நம்ம பிரேக் அப்ளை பண்ணுறோன்ட்டு ஃபீல் ஆகலை. அது கொஞ்சமாக தான் ஆகும். அண்ட் இன் த சேம் டைம் வேறு என்ன அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ், ஓவராலாக வந்து இந்த ரேட்டுக்கு இந்த சைஸுக்கு இது வந்து ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் தான், நல்லாவே இருக்குது. நீங்கள் ஒரு எக்கனாமியில் ஒரு ரைடிங் பூட் பார்க்கணும் வித் ஃபுல் ப்ரொடெக்ஷனில் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இது போகலாம். ரேசிங் ஃபிட் இல்லை, ரேசிங் ஃபிட்டுக்கு இது வந்து செட் ஆகாது. பட் ஒரு டூரிங் பண்ணுறீங்க, அடிக்கடிக்கு இறங்கி எங்கேயாவது போகணும் அப்படின்னா இது வந்து நல்லாயிருக்கும். அண்ட் இதில் வந்து ஸ்லைடர்ஸ் வந்து தனியாக தர மாட்டாங்க, ஸ்லைடர்ஸ் வந்து ஃபுல்லி ஃபார் ரேசிங். உங்களோட கார்னரிங்கில் உங்களுக்கு அட்வான்டேஜ் எடுத்து கொடுக்கறதுக்கு தான் ஸ்லைடர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு தேவைப்படாது, அதனால் அதுவும் வந்து இட் இஸ் நாட் அன் இஷ்யூ. அண்ட் மோரோவர் வாட்டர் ப்ரூஃபாக இருக்கிறனால நீங்கள் மழையில் ரைட் பண்ணுறப்போ கூட
அந்த அன்கம்ஃபர்ட் ஃபீல் ஆகாது. சப்போஸ் நீங்கள் ரைடிங் பேண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து அப்படியே ஷூக்கு மேலே எடுத்து விட்டுடலாம். ஷூக்கு மேலே எடுத்து விட்டிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக ரைடிங் பேண்ட் மேலேயே ஸ்ப்ளாஷ் ஆகிட்டு கீழே போயிடும். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு அட்வான்டேஜ் தான். ஸோ கைஸ் அவ்வளோதான், இதோட இந்த வ்ளாகை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல் டீட்டெயில்டு ரிவ்யூ வந்து கிருப்பா ப்ரோ போடுவாருன்னு நினைக்கிறேன். சப்போஸ் அவர் ப்ரோட்டார்னா நான் வந்து அதை வந்து அப்படியே ஷேர் பண்ணி விடுறேன். நான் ஜஸ்ட்டு வாங்கினேன்றது மட்டும்தான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன் அவ்வளோதான். ஸோ பாய் கைஸ், திஸ் இஸ் நரேன் சைனிங் அவுட் ஃப்ரம் திஸ் வ்ளாக். சீ யூ கைஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.